வணக்கம் உறவுகளே, கடலை மாவு தரக்கூடிய நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதை சொல்லலாம். அண்ட் நீங்க இதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பழங்காலத்துல இருந்தே பெண்கள்லாம் முக அழகை பேணி காக்கிறதுக்கு கடலை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பொலிவிழந்த சருமத்தை இளமையூட்டுற தன்மை கடலை மாவுக்கு இருக்கு. தினமும் உங்களோட முக அழகிற்கு கடலை மாவை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை உணரலாம். கடலை மாவோட கொஞ்சம் வெள்ளரிச்சாறை கலந்து நல்லா குழைச்சு பாதிப்புள்ள சரும பகுதிகளில் நல்லா பூசுங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணீர்ல கழுவிடுங்க. சருமம் வலுவழுப்போட திகழுங்க. கடலை மாவுல கொஞ்சம் நீரை கலந்து முகத்துல பூசிக்கோங்க. நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால கழுவுங்க. இப்படி செஞ்சுட்டு வரதுனால முகத்துல உள்ள சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிடும். குளிக்கும் போதே சோப்புக்கு பதிலா கடலை மாவை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சருமம் வலுவழுப்பா இருக்கும். கடலை மாவோட மஞ்சள் அண்ட் 1 ஸ்பூன் பன்னீர் கலந்து முகத்துல பூசிக்கோங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு முகத்தை வாஷ் பண்ணீங்கன்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கடலை மாவோட பாதாம் மாவு அண்ட் எலுமிச்சை கலந்து குழச்சு முகத்துல பூசும் போது 30 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்ல கழுவிடுங்க. இது மூலமா உங்களோட முகம் பளபளப்பா இருக்கும். கடலை மாவோட சந்தனம் ரோஸ் வாட்டர் தேன் கலந்து முகப்பூச்சு பண்ணீங்கன்னா முகத்துல உள்ள அழுக்கு இறந்த செல்கள் எல்லாமே வெளியேறதோட சருமம் நல்லா சாஃப்டாவும் வளவளப்பாவும் இருக்கும். குளிக்கும் போது கடலை மாவு பூசி குளிச்சீங்கன்னா முகம் அப்படி வலுவழுப்பா இருக்கும். சுருக்கம் ஏற்படாது. இளமையா நீங்க காட்சி அளிப்பீங்க. 2 ஸ்பூன் கடலை மாவோட 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் 4 ஸ்பூன் பால் சேர்த்து கலக்கி அதுக்கப்புறம் நல்லா முகத்துல பூசிக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணீர்ல முகத்தை கழுவினீங்கன்னா சருமம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயில போயிட்டு நீங்க வந்தாலும் முகம் வந்து கருக்காது. அண்ட் வெயில போயிட்டு வந்து ரொம்ப சன்டன் ஆயிருந்தாலும் நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். சருமம் வந்து எண்ணெய் வழிஞ்சு பிசு பிசுப்பா இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவோட தயிர் சேர்த்து ஃபேஷியல் நீங்க போட்டீங்கன்னா முகம் அவ்வளவு அழகா நல்லா பொலிவா இருக்கும். ஒரு கிண்ணத்துல கடலை மாவை எடுத்துக்கோங்க. அதுல தயிர் எலுமிச்சை சாறெல்லாம் ஊத்தி நல்லா கலந்து முகத்துல தடவிக்கோங்க. சில நிமிஷங்கள் அப்படி ஊற வச்சுட்டு வெதுவெதுப்பான தண்ணீர்ல நீங்க கழுவுனீங்கன்னா எண்ணெய் பசை நீங்கி முகம் அப்படி பொலிவு பெறும். சோ இது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கடலை மாவு ட்ரை பண்ணாதீங்க. நான் இன்னும் வந்து சருமத்தை ட்ரை பண்ணும். சோ அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னா இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணாதீங்க. இது கூட ஆப்ஷனல் என்னன்னா தயிர் அதெல்லாம் கலந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கடலை மாவை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளோட நன்மை தீமை பக்கங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இதுல வந்துட்டு கடலை மாவு வச்சு என்னென்ன வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்து பண்ணலாம், நம்மளோட ஸ்கின்க்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் பொதுவா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து கடலை மாவு எந்த அளவுல வந்து இருக்கு அண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் வேற எதுவும் உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்படலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஒரு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு உணவுப் பொருளோட. அதுவரை நன்றி, வணக்கம்.